கருணே பொங்கும் உருவே கற்பகத்தருவே காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே சந்திரனின் கொழுமை ஒத்த சந்திரசேகர திருவே இந்திராதி தேவர்களும் இணையுமக்கில்லையே காத்து என்றும் அருள வேண்டும் கருணைக்கடலே காஞ்சியின் கருணைக்கடலே நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சி இன்றைக்கு நடப்பு காலமான இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்தினாலே வெளியே சென்று எங்கும் நடமாட முடியாத நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் என்னுடைய இல்லத்தில் இருந்தே உங்களுக்கு நான் இந்த நிகழ்ச்சியை இன்று முதல் இந்த சிக்கல் தீரும் வரை உங்களுக்கு நான் வழங்க இருக்கிறேன். எனவே தொழில்நுட்ப ரீதியாக இதில் ஏதேனும் தங்களுக்கு கோளாறுகள் தெரிந்திருப்பின் பொறுத்து கொள்ள வேண்டும். இது ஒரு கன்னி முயற்சி. விஞ்ஞானம் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை நான் இந்த முறை இப்படி பயன்படுத்தி கொண்டு நேயர்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே கடந்த பல நாட்களாக கணபதியினுடைய 16 நாமங்கள் ஷோடச நாமம் என்கின்ற பெயரிலே அந்த 16 நாமங்கள் அந்த 16 நாமங்களை சொல்லுவதால் நமக்கு கிடைக்கப் போகின்ற 16 பேர்கள் அந்த 16 பேர்களுக்கு பின்னாலே ஒளிந்திருக்கக்கூடிய ரசமான சம்பவங்கள் கதைகள் இவைகளை பற்றியெல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இப்பொழுது தூமகேது என்கின்ற ஒரு பெயர் அந்த பெயர் வந்ததனுடைய காரணத்தை நாம் மகா பெரியவர் வாயிலாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம். தூமகேது, தூமா என்று சொன்னால் புகை. புகை ஒரு பெயராக எப்படி இங்கே இருக்கிறது? அதாவது கண்ணுக்கு தெரியும், புலப்படாது, அதாவது அகப்படாது. அதுபோல ஒரு புகையையே தன்னுடைய வடிவமாக கொண்ட ஒரு அசுரன். அந்த அசுரனை பிள்ளையார் அழிக்க போய் அவருக்கு இந்த பெயர் வந்தது என்று சொல்லுவார்கள். இதற்கு பின்னாலே ரசமான ஒரு சங்கதி உண்டு. ஒரு அரசன் அரசி இவர்கள் நல்ல விதமாக ஆட்சி செய்து வருகிறார்கள், பிள்ளை பேர் இல்லை. அதனாலே இவர்கள் பெருமாளை பிரார்த்தனை செய்கிறார்கள், தங்களுக்கு நல்லதொரு பிள்ளை பிறக்க வேண்டும், வாரிசு பிறக்க வேண்டும் என்று இவர்கள் பெருமாளை பிரார்த்தனை செய்கிறார்கள். அதுதான் அங்கே தான் இருக்கு பெரிய சிறப்பே. ஒரு வேடிக்கை என்ன என்று சொன்னால், இந்த தூமகேது என்கின்ற இந்த தூமாசுரன் என்கின்ற இந்த அசுரன் இருக்கிறானே, இந்த அசுரனுக்கு பிரம்மா எப்படி தெரியுமா வரம் கொடுத்துருக்கார்? அவன் எல்லா அசுரர்களைப் போலவே எனக்கும் அழிக்க முடியாத ஒரு வரம் வேண்டும், சாகா வரம் வேண்டும் என்று கேட்கப் போக, இல்லை இல்லை அப்படியெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது என்று சொல்லி ஒரு இக்கண்ணா வைத்து, அதாவது குறிப்பாக இந்த அரசனுக்கும் அரசிக்கும் பிறக்கப் போகின்ற பிள்ளையால் உனக்கு மரணம் நேரும், மற்றபடி வேறு யாராலும் எத்தாலும் எதனாலும் எங்கேயும் எப்போதும் மரணம் இல்லை என்று அவர் ஒரு வரம் தந்திருக்கின்ற காரணத்தினாலே இந்த தூமாசுரன் இந்த ராஜா ராணி மேலேயே பார்வை வைத்து கொண்டிருக்கிறான். ராணி கருவுற்றிருக்கிறாள் என்று தெரிந்த மாத்திரத்திலே எச்சரிக்கை வைக்கப்படுகிறான். எப்படி கம்சன் தன் சகோதரி தேவகி வயிற்றில் பிழக்கக்கூடிய பிள்ளையால் தனக்கு மரணம் என்று தெரிந்தவுடன் அவன் தேவகியை சிறையிலிட்டு என்ன பாடெல்லாம் படுத்தினானோ அதே போலத்தான் அசுரர்கள் எல்லோரும் சில விஷயங்களில் ஒன்று போலத்தான் இருக்கிறார்கள். அந்த வகையில் இவன் அரசன் அரசி இவர்களை பிடித்து சிறையில் அடைக்க முற்படும் பொழுது அவர்கள் தப்பிக்கொண்டு விடுகிறார்கள். தப்பி சென்று ஒரு காட்டுக்குள்ளே புகுந்து தங்களை தற்காத்துக் கொள்வதோடு
இந்த இடத்திலே அவர்கள் விநாயகர் பால், என்ன அவரால் தான் நம்மளை காப்பாற்ற முடியும் என்று விநாயகர் பால் மாலா பக்தியோடு அவர்கள் துதி செய்கிறார்கள். அவர்களுடைய பக்திக்கு இறங்கி விநாயகப் பெருமான் என்ன செய்கிறார் தெரியுமா? அவர்கள் வயிற்றில் அவர்கள் விஷ்ணுவிடம் பிள்ளை வரம் கேட்டார்கள் இல்லையா, அந்த பிள்ளையாக அவரே வந்து பிறக்கிறார். அவர்களுக்கு பிள்ளையாக அவர் வந்து பிறக்கிறார். இது எப்பேற்பட்ட ஒரு விஷயம் பாருங்க. இதை சொல்லும் பொழுது பெரியவர் அவர்கள் அழகாக ஒரு கருத்தை சொல்லுகிறார். சுக்லாம்பரதனம் விஷ்ணம் என்று விஷ்ணு சகஸ்ரநாமத்தினுடைய தொடக்கத்திலேயே இந்த விஷயம் வருகிறது. அதாவது விஷ்ணு சம்பந்தம் பிள்ளையாருக்கு எப்படி ஏற்படுகிறது பாருங்கள் என்று இந்த விஷயத்தை அப்படி ரொம்ப அழகாக தொட்டு காட்டுகிறார். தொட்டு காட்டிவிட்டு அப்படியே தொடர்கிறார். பிள்ளை பிறந்தாகிவிட்டது. அந்த தூமாசுரனும் சும்மா இல்லை, அவனும் களத்திலே இறங்குகிறான். களத்திலே இறங்கி அவன் இவர்களை தேடி இவர்களை அழிப்பதற்காக முனைகிறான். எவ்வளவு போராட்டங்கள் நிகழ்த்த முடியுமோ அவ்வளவும் செய்கிறான். குறிப்பாக அவர்களை நோக்கி இவன் ஏராளமான, ஏன்னா இவன் தூமாசுரன், இவன் வந்து புகை வடிவம் உள்ளவன், புகை வடிவ அஸ்திரங்களை ஏவுவதிலே இவன் வந்து நிகர் இல்லாதவன். இதை சொல்லும் பொழுது பெரியவர் அவர்கள் ஒரு கருத்தை ரொம்ப சொல்லுகிறார். என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கும் விஷ புகை போட்டு அழிப்பது என்கின்ற ஒரு விஷயம் யுத்தத்திலே உண்டு. அன்றைக்கு இந்த விஷயம் மந்திரத்திலே நிகழ்ந்திருக்கிறது. இது போன்ற விஷயங்கள் அன்றைக்கும் சிந்திக்கப்பட்டிருக்கின்றன என்று இந்த தூமாசுரனை வைத்து சொல்லுகிறார். அவன் அனுப்பின அத்தனை புகை அஸ்திரங்களையும் இவர் என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால், தன் தும்பிக்கையினாலேயே இழுத்து தனக்குள்ளே சுவாசித்து அடக்கி கொண்டு, நான் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் என்பது போல அவனுக்கு ஒரு உணர்த்துதலை ஏற்படுத்தி இறுதியாக அவனை சம்ஹாரம் செய்து அந்த தூம்ராசுரனை சம்ஹாரம் செய்த காரணத்தினாலே தூம்ரகேது, தூம்ரகேது தான் தூமகேது என்று ஆனது என்று சொல்லுவார்கள். இது 16 பெயர்களிலே தூமகேது என்கின்ற பெயருக்கு பின்னாலே நாம் அறிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்குமான ஒரு சம்பவம். அடுத்து இந்த பெயரை தொட்டு அடுத்து அவர் சொல்லுகின்ற பெயர் கணபதி, கணாத்தியக்ஷர். இந்த கணாத்தியக்ஷர் கணபதி என்கின்ற பெயரை சொல்லும் பொழுது, கணபதி என்று சொன்னால் கணங்களுக்கு அதிபதி. எந்த கணங்களுக்கு? பூத கணங்களுக்கு அதிபதி. சிவபெருமான் தன்னுடைய புத்திரர்கள் 2 பேரையும் அழைத்து, பூதங்களுக்கு நீ அதிபதியாக இரு, அதே சமயம் தேவகணங்களுக்கு முருகன் அதிபதியாக இருக்கட்டும் என்று சொல்லி, பூத கணாதி சேவிதம் என்று பிள்ளையாரை பூதகணங்களுக்கு உரியவராக ஆக்கியதோடு, இங்கே தேவசேனாதிபதியாக, தேவர்களுடைய அதிபதியாக இவனை ஆக்கி தேவசேனாதிபதி என்று முருகனையும் அவர் ஆக்கினார். ஆகையினால பூதங்களுக்கு அதிபதி, அந்த வகையில் கணங்கள் என்று சொல்லப்படுகிற பூதங்களுக்கு அதிபதி, அதனாலே அவருக்கு கணபதி என்கின்ற பெயரும் ஏற்பட்டது என்று கணபதி என்கின்ற பெயர் காரணத்தை ரொம்ப எளிமையாக நமக்கு புரிகின்ற விதத்திலே விளக்கி விடுவதோடு கூட, முருகனை சேர்த்து தேவசேனாதிபதி என்கின்ற பெயர் காரணத்தையும் நமக்கு இந்த விஷயம் இந்த இடத்துல தெரிய வைக்கிறார். இதற்கு அடுத்து சொல்லப்படுகிற பெயர் இருக்கிறதே பாலச்சந்திர என்று. இந்த பெயரை பற்றி சொல்லும் பொழுதுதான் அவரிடம் ஆச்சரியம், சில கேள்விகள், சிந்தனைகள், இவைகள் எல்லாமே. அதாவது சில பெயர்களை நாம் வைத்துக் கொள்வதில்லை. அதாவது வைத்துக் கொள்வதில்லை என்று சொன்னால் வழக்கம் இல்லை. இப்போ வைஷ்ணவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் சைவ பெயர்களை வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அதே போல ஆனால் சைவத்தில் இருக்கின்றவர்கள் வைஷ்ணவ பெயர்களை வைத்துக் கொள்வார்கள். ஒரு வைஷ்ணவன் எந்த நிலையிலேயும் தன்னுடைய பெயரிலே சிவமோ முருகனோ பிள்ளையாரோ அவர்களுடைய பெயர் வருவதைப் போல வைத்துக், இதெல்லாம் அடையாளங்கள், தனித்த அடையாளங்கள். இன்ன வழியிலே நாங்கள் செல்லுகிறோம், இன்ன மரபு எங்களுடையது, நாங்கள் இப்படிப்பட்ட கோட்பாடுகள் வழிபாடுகளை உடையவர்கள் என்பதை அவர்கள் பெயரை வைத்தே நாம் தெரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் சைவர்களோ அல்லது வைணவர்களோ அல்லது சாக்தர்களோ அல்ல மற்றுமுள்ளவர்களோ யாரும் எந்த நிலையிலேயும் நவ கிரகங்களிலே சூரியன் சந்திரன் என்கின்ற அந்த 2 பெயர்களை தவிர வேறு பெயர்களை வைத்துக் கொள்வதில்லை. சூரியன் என்கின்ற பெயரை கூட நேரடியாக வைத்துக் கொள்ள மாட்டார்கள். ராமச்சந்திரன் என்று, அதாவது கூட ராமா பெயரை சேர்த்து வைத்துக் கொள்வார்கள்.
இல்லை என்று சொன்னால் பின்னால நாராயணன் என்கின்ற பெயரை சேர்த்து சூரிய நாராயணன் என்று வைத்துக் கொள்வார்கள். ஆனால் பாலச்சந்திரன் என்கின்ற பெயர் எனக்கு ரொம்ப புதிது. பாலச்சந்திரன் என்று சொன்னால் சந்திரனுக்கு பால வயதிலே லீலைகள் ஏற்பட்டிருக்கணும். இப்போ ராமனுக்கு பால வயது, ஆனால் பால வயசுக்கு லீலைகளே கிடையாது. விஸ்வாமித்திரர் வந்து உன்னை காட்டுக்கு அழைத்து கொண்டு சென்று அதற்கு பிறகு நேராக திருமணத்திற்கு சென்று விடுகிறார்கள். ஆனால் கிருஷ்ணனுக்கு பால லீலை உண்டு, அதனால் பாலகிருஷ்ணன் உண்டு, பால முருகன் உண்டு, ஆனால் பால விநாயகர் கூட உண்டு. ஆனால் எந்த நிலையிலும் பாலச்சந்திரன் என்று இல்லை. எந்த அடிப்படையிலே பாலச்சந்திரன் என்கின்ற பெயரை இன்றைக்கு எல்லோரும் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது எனக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது என்று இந்த பெயரை பற்றி சொல்லும் பொழுது பெயர் வைப்பு காரணங்கள், அவைகளுக்கு பின்னாலே இருக்க பின்பற்றுகின்ற நெறிப்பாடுகள் இவைகளை பற்றி எல்லாமும் சொல்லி அவர் வந்து இந்த கருத்தையும் சொன்னதோடு பாலச்சந்திரன் என்கின்ற பெயர் எந்த அடிப்படையில், அதாவது சொல்லுவதற்கு எளிதாக இருக்கிறது என்று வைத்துக் கொண்டார்களா, இல்லை பிறை இருக்கிறதல்லவா பிறை நிலவு, அந்த பிறை நிலவை குறிக்கின்ற விதத்திலே பாலச்சந்திரன் என்று வைத்துக் கொண்டிருக்கின்றார்களா? ஏன்னா பிறை மூன்றாம் பிறை காண்பதற்கு அழகு, அந்த மூன்றாம் பிறையை ஒருவேளை பாலச்சந்திரன் என்று சொல்லுகின்றார்களா என்றெல்லாம் சொல்லிவிட்டு இந்த பாலச்சந்தர் என்கின்ற பெயரை தொட்டு சந்திரனுக்கும் பிள்ளையாருக்கும் நிறைய சங்கதிகள் உண்டு. இவர்கள் இருவருக்குமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் பல உண்டு. அவைகள் என்ன? அவைகளை நாம் பார்ப்போம் என்று அந்த விஷயத்திற்குள்ளே நுழைகிறார். ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்று, ஒன்றை தொட்டு ஒன்று, அந்த ஒன்றை தொட்டு இன்னொன்று என்று அப்படியே தொடர்ந்து கொண்டே செல்லுகின்ற விஷயங்கள். அது என்ன? நாளை சிந்திப்போம். அதுவரை காத்திருங்கள். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.